ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 28ஆம் நாள் சகோதரி நிவேதிதாவின் பிறந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவர் ஒரு புரட்சிகரவாதி, சமூக செயற்பாட்டாளர், இந்தியாவிற்கு உழைத்த அயல்நாட்டு பெண்மணி ஆவார். சகோதரி நிவேதிதாவின் இயற்பெயர் மார்கரெட் எலிசபெத் நோபல் என்பதாகும். இவர் இதே அக்டோபர் 28ஆம் நாள் 1867ஆம் ஆண்டு அயர்லாந்து நாட்டில் பிறந்தார். இவர் புரட்சிக்காரர்களின் குடும்பத்தில் பிறந்தவர். இவர் தாத்தா ஜான் நோபல், தந்தையார் சாமுவேல் ரிச்மண்ட், அவரது தாய்வழி தாத்தா ஹாமில்டன் ஆகிய அனைவருமே ஐரிஷ் விடுதலை போராட்டத்தில் முன்களத்தில் பணியாற்றியவர்கள். கல்லூரி படிப்பை முடித்தவுடன் 10 ஆண்டுகள், அதாவது 1884 முதல் 1894 வரை அவர் ஆசிரியை பணியை செய்து வந்தார். 1895ஆம் ஆண்டு லண்டனில் சகோதரி நிவேதிதா விவேகானந்தரை சந்தித்தார். 1898இல் கல்கத்தாவிற்கு வந்தார் நிவேதிதா. பின்னர் விவேகானந்தரின் சீடரானார். விவேகானந்தர் இவருக்கு கடவுளுக்கு நிவேதனம் என்று பொருள்படும் நிவேதிதா என்ற பெயரை சூட்டினார். மார்ச் 25ஆம் தேதி 1898இல் இவருக்கு பிரம்மச்சரிய விரதத்தை செய்து வைத்தார் சுவாமி விவேகானந்தா. மே மாதம் 1898 முதல் அக்டோபர் மாதம் வரை சகோதரி நிவேதிதா அல்மோரா காஷ்மீர் பகுதிகளை சுவாமி விவேகானந்தருடன் ஆன்மீக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். காஷ்மீர் மகாராஜா விவேகானந்தருக்கு அளிக்க விரும்பிய சிறு நிலத்தையும் கூட அளிப்பதற்கு பிரிட்டிஷ் அரசு அனுமதி மறுத்துவிட்டது. அந்த இடத்தில் ஒரு மடத்தையும் சமஸ்கிருத கல்லூரி ஒன்றையும் அமைக்க விவேகானந்தர் விரும்பியிருந்தார். இதை கவனித்த நிவேதிதா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் இந்தியா மேம்பாட்டை அடையவே முடியாது என்று நிவேதிதா அந்த தருணத்தில் உணர்ந்தார். 1899இல் மார்ச் மாதம் கொல்கத்தாவை பிளேக் நோய் தாக்கிய தருணத்தில் இளைஞர் குழு ஒன்றை அமைத்து நிவாரண நடவடிக்கைகளை நிவேதிதா மேற்கொண்டார். குடிசை பகுதியில் கையில் துடைப்பத்துடன் தெருக்களை பெருக்கி சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார் சகோதரி நிவேதிதா. ஜூன் மாதம் 1899இல் மத்தியில் இங்கிலாந்திற்கு சகோதரி நிவேதிதா பயணித்தார். அவர் நடத்திய பள்ளிக்கு பணம் திரட்ட சொற்பொழிவு பயணம் ஒன்றை அமெரிக்காவிற்கு பின்னர் அவர் மேற்கொண்டார். அங்கே பாஸ்டனில் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்திய விடுதலை வீரர் பிபின் சந்திரபாலை சந்தித்தார். இங்கிலாந்து திரும்பிய போது அவர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் குரூரமான பிரச்சாரத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் அது அவருக்குள் இருந்த புரட்சி உணர்வை தூண்டிவிட்டது. 1902ஆம் ஆண்டு மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பினார் நிவேதிதா. சென்னையில் அவருக்கு அளிக்கப்பட்ட மாபெரும் வரவேற்பின் போது இந்தியர்கள் சுதந்திரத்திற்கு முழு தகுதி உடையவர்கள், அவர்களது விவகாரங்களில் தலையிடவோ அறிவுரை சொல்லவோ வெளிநாட்டினருக்கு உரிமை இல்லை என அவர் கருத்து தெரிவித்தார். இந்த பேச்சு இந்தியர்களிடையே பெரும் அபிமானத்தை பெற்று தந்தது அவருக்கு. ஆனால் பிரிட்டிஷ்காரர்களுக்கு கடும் கோபத்தை இந்த பேச்சு ஏற்படுத்தியது. அதனால் பிரிட்டிஷார் அவரை போராளிகள் பட்டியலில் சேர்த்து விட்டனர். சகோதரி நிவேதிதா கல்கத்தாவில் நடத்தி வந்த நிவேதிதா பெண்கள் பள்ளி நாடு முழுவதும் நடந்த தேசிய நிறுவனங்களுள் ஒரு உதாரணம். எல்லோராலும் சொல்லத்தக்க திறமையான ஒரு பள்ளியாக விளங்கியது. இந்த பள்ளிக்கு அரசாங்கம் அளிக்கும் உதவியை ஏற்க நிவேதிதா மறுத்துவிட்டார். அவரது பள்ளியில் தினசரி செய்தித்தாளில் வந்தே மாதரத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். இந்த தேசபக்தி பாடலை பொதுவெளியில் பாடுவது குற்றமாக கருதப்பட்ட காலம் அது. சுதேசியையும் கைராட்டையையும் தன் பள்ளியில் அவர் அறிமுகப்படுத்தினார். 1902இல் வைஸ்ராய் கர்சன் பிரபு தேசிய கல்வி முறையை ஆராய பல்கலைக்கழக குழு ஒன்றை நியமித்த போது நிவேதிதா அதை வன்மையாக கண்டித்தார். 1906இல் இருந்து 1907 வரை பத்திரிகை பணியில் நிவேதிதா முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். பிரபுத்த பாரதாவிற்கு தலையங்கங்கள் எழுதுவதோடு சந்தியா, தி டான், நியூ இந்தியா போன்ற பத்திரிகைகளுக்கும் நிவேதிதா எழுதி கொண்டிருந்தார். 1907இல் ஆங்கில பத்திரிகைகளில் எழுதுவதற்காக அவர் இங்கிலாந்திற்கு சென்றார். அங்கே இந்திய சுதந்திரத்திற்கு சாதகமான சூழ்நிலையை பிரிட்டிஷ் நாடாளுமன்றவாதிகளுடன் பேசி பேட்டி கண்டு உருவாக்குவது அந்த பயணத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது அவருக்கு. இந்தியாவிற்கு வெளியில் புரட்சிகர பத்திரிகைகளின் வெளியீட்டை ஒழுங்கு செய்வதும்
அப்பத்திரிகைகளை இந்தியாவில் ரகசியமாக விநியோகிப்பதுமான வேலைகளை சகோதரி நிவேதிதா அப்போது செய்து வந்தார். வெளிநாடுகளில் சிதறி கிடந்த இந்திய புரட்சிவாதிகளை ஒருங்கிணைக்கும் வேலையையும் அவர் செய்து வந்தார். 1909 சகோதரி நிவேதிதா இந்தியாவிற்கு திரும்பினார். அப்போது அவரது பெரும்பான்மையான நண்பர்கள் சிறையில் இருந்தனர். அவர் அக்டோபர் 13, 1911 தன் 43வது வயதில் டார்ஜிலிங்கில் காலமானார். அவரது நினைவகம் டார்ஜிலிங்கில் விக்டோரியா அருவிக்கு போகும் வழியில் அமைந்துள்ளது. அவரது கல்லறையில் எல்லாவற்றையும் இந்தியாவிற்கு அளித்த சகோதரி நிவேதிதா இங்குதான் துயில்கிறார் என்ற வாக்கியம் பொறிக்கப்பட்டுள்ளது. ஜோத் ஜானே பாரோத் பூதா.